உணவை அலங்கரிக்கும் ருசிக்காகவும் பயன்படுத்தப்படும் கொத்தமல்லி மருத்துவ குணங்கள் நிறைந்த மாமருந்து. கொத்தமல்லி தலையை துவையலாக அரைத்து தோசை, இட்லி சாதம் ஆகியவற்றுடன் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. இது பித்த சூரத்தை நீக்கும், ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை பெருக்கும், தாதுவை பலப்படுத்தும். நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான மண்டலத்தில் செயல்திறனை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும். இதில் இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் உள்ளன, இதனால் எலும்புகள் பலப்படும். கொத்தமல்லி தலையின் சாற்றை பிழிந்து தழும்புகள் மீது தடவலாம். தலையை எண்ணெயை விட்டு வதக்கி உடலில் உள்ள வீக்கங்கள் கட்டி மீது வைத்து கட்ட அவை குணமாகும். கொத்தமல்லியை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் சுவையின்மை பிரச்சனை நீங்கும். இதற்கு சிறுநீரை பெருக்கும் ஆற்றல் உண்டு. மேலும் உடலில் உள்ள தேவையற்ற வாயுவையும் அகற்றும். கொத்தமல்லி பசியை தூண்டும் தன்மை கொண்டது. கபால சூடு இருப்பவர்கள், உறக்கமின்றி தவிப்பவர்கள் தினமும் கொத்தமல்லி தலையை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். கொத்தமல்லி தலையை வாயில் போட்டு மென்று வந்தால் பல்வலி, ஈறு, வீக்கம், வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும். கொத்தமல்லி தினமும் உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரையும், இதனால் இதய நோய்க்கான வாய்ப்புகள் குறைகிறது. இவை அனைத்தும் செய்தால் கொழுப்புகள் குறைந்துவிடும். மேலும் தொடர நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.